Asmad Guru Bhyo Namaha. Adhikara Pradigraha Baddhatiya Nama. பதினாறாவது ஸ்லோகத்துல ஏகாஷ்டிகா விரதத்தை எப்படி பாதுகா அனுஷ்டிச்சுது, அது பாதுகா தானே நம்மாழ்வார். அப்போ நம்மாழ்வாரும் அந்த ஏகாஷ்டிகா விரதத்தை அனுஷ்டிச்சு அந்த திருக்குறுகூர்ல ஆழ்வார் திருநகரியில அந்த புளிய மருத்து பந்திலேயே பல காலம் வாசம் பண்ணார் இல்லையா, அதை சூச்சிப்பிக்கிறதா அமைஞ்சதுன்னு பார்த்தோம். அதற்கு மேலே இன்றைக்கு பாதவிரஹ பிரதிபன்னமௌனாம் நிஷ்பந்ததாமுபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முஹுர் பரதஸ்ததானி ஹே மணிபாதரக்ஷே, ஹே ரத்னங்கள் அழைத்த பாதிகளே, பரதா பரதநாழ்வானவர் ககுத்ஸ ஸ்ரீராமபிரானுடைய பாத திருவடிகளுடைய விரக பிரிவினாலே பிரதிபன்ன அடையப்பட்டிருப்பதான மௌனம் பேசாமல் இருக்கிறதான மௌன விரதத்தை நிஷ்பந்ததாம் அசங்காமல் இருக்கிறதாகவும் உபகதாம் அதை அடைந்திருக்கிற துவாம் ஹே பாதுகா தேவியே உன்னை ஆஸ்வசனீவ இந்த சமாதானம் பண்ற மாதிரி சீதைஹி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதான சாமரமாருதைஹி சாமரங்களினாலே பரதாழ்வானவன் அந்த முகுஹு அடிக்கடி அவிஜயத அந்த சாமரத்தை வீசினார். ஹே பாதுகையே, நீயோ ராமனை விட்டு பிரிந்த துக்கத்தினால மாய் மூடி மௌனமா யாருடையும் பேசாம உடம்ப கூட அசைக்கல, அப்படியே வச்சது போட்டது போட்ட மாதிரி வச்சது வச்ச மாதிரின்றாலே அதே மாதிரி அசங்காமல் ஆடாமல் இருக்க. அப்போ பார்த்தா எங்க உனக்கு மூச்சு போயிடுத்தோ அப்படின்னு பாக்கறவா நினைக்கும்படியாக நீ இருந்த, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக பரதாழ்வான் அந்த சாமரத்துல கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சு அதை நல்லா குளிரூட்டி அதை உனக்கு வீசினா இப்போ நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாளுடைய பிரிவை தாங்காமல் அப்படியே மயக்கம் முதல் அணையில் வரும். இன்னும் இல்லை நம்மாழ்வார் ஒரு இடக்க விளக்கே தெரிச்சாது, கேவல இடைச்சி யசோத கிருஷ்ணா உன்னை உரல்ல போட்டு கட்டினாளா அப்படின்னு பத்துடைய இளையவர் கிளையவர் பாசுரத்தில் அது சாதிச்சதுக்கு அப்புறம் 6 மாச காலம் மூர்ச்சையடைந்து விழுந்தார் அப்படிங்கிறது குரு பரம்பரையிலே வருது. அதனால ஆச்சாரியெல்லாம் எம்பெருமானுடைய அந்த கஷ்டத்தையும் அது பாவனா பிரபஷன் தான், எம்மான் கஞ்சமா கஷ்டம் இருக்கான்னு இப்போ மனுஷ வேஷத்துல இங்கே பூலோகத்துல அவதரிக்கும் போது நம்ம மாதிரி அவனுக்கும் மனுஷ கஷ்டம் இருக்கிறதா ஏறிட்டு கொள்கிறான் அவ்வளவுதான். ஆனா அதுக்கே ஆழ்வாருக்கு எவ்வளவு இதா இருந்ததுன்னா கேட்கவும் வேணுமோ. அதனால இந்த ஆச்சாரியால் அந்த பகவானை பிரிஞ்ச துக்கத்தை கூட பொறுத்துக்கிண்டு தன் கடமையான சிஷ்யாளுக்கு
சமாசனம் பண்றது, பரநியாசம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமா என்றாலும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். பாசுரத்துல என்ன இது வருதுன்னா, பாதுகா தேவிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுத்தான். எதுக்காக வருத்தம்னு கேட்டா, காகுஸ்தனான அந்த ராமனுடைய திருவடியிலேருந்து இப்போ பிரிஞ்சு வந்துட்டோ. அப்போ யார் ரொம்ப அதிக துக்கத்துல வருத்தத்துல இருக்காளோ அவ பேச மாட்டா இல்லையா. அந்த மாதிரி பாதுகை இப்போது நிசப்தமா மௌனமா இருந்ததான். அது நடந்தாதானே அந்த பாதுகையில் இருக்கிற மணி கணக்கணு சப்திக்கும், சப்தம் வரும். அது ஒரே இடத்துல இருக்கும்போது நடக்க பிரசித்தி இல்லை. எப்பெருமான் சாத்தி நடந்தா ஜல் ஜெல்னு அந்த உள்ள இருக்கிற பரல்கள் மோதுறதுனால ஒலி ஏற்படும். இப்ப அது இல்லைங்கும் போது, ஒரே இடத்துல இருக்கும் போது அங்க சஞ்சாரத்துக்கு வழி இல்லை. பரதம் என்ன பண்ணா, இது ஆடாம அசங்காம அப்படியே இருந்ததை பார்த்துட்டு இது மூச்சு முட்டுறது போல இருக்கு அப்படின்னு விட்டு குளிர்ந்த ஜலத்துல தெளிச்சு அதுக்கப்புறம் இந்த சாமரங்கள்லாம் வீசினானா, இந்த குளிர்ந்த காத்தானது வீசுமாறு பண்ணானா. இப்போ பாதுகைக்கு இது வேண்டி உள்ளதான இது சைத்தியோபச்சாரமா பாதுகையை ஏற்று வந்தது. பாதுகை தான் பிரிவை மறக்கிறாளாம். அப்படி சுவாமி இந்த இடத்துல உத்ரேஷிக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம்னு சொல்லிண்டு அடியேன் இதை தலை கட்டுகிறேன். கவிதார்ஜ சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.